ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். ஹையஸ்ட் பேயிங் ஐடி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டுல அதிகமா சேலரி வாங்குற லிஸ்ட்ல டாப் டென்ல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறவங்க ஐடி ப்ரொஃபஷனல் தான் இருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ் அதை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோ. நம்பர் 10, மொபைல் ஆப் டெவலப்பர். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு சராசரி மொபைல் யூஸ்னுடைய ஒரு பெர்சன் பார்த்தீங்கன்னா 8-10 அப்ளிகேஷன் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறோம். 20-30 அப்ளிகேஷன் வந்து பெர் மந்த்துக்கு யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா 60-80 மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும். ஓகே, பெர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 110,000 மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து புதுசாக வந்து பிளே ஸ்டோரில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஜாவா, எக்ஸ்எம்எல் அண்ட் ஆண்ட்ராய்டுங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா கோட்லின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாட்டே வந்து மொபைல் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுறோம். இந்த கோட்லின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கூகுளுடையது. ஓகே, ஸோ ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா $112,000 வந்து பெர் ஆனம் வந்து கொடுக்குறாங்க. இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா 10 lakh-12 lakh வந்து பெர் ஆனம் வந்து சேலரியாக கொடுக்குறாங்க. நம்பர் 9, ரோபோட்டிக்ஸ் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஸோ இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ரோபோட்டிக்ஸ் மயமாகிறது போகிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து வயலாக பரவிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, அதனோட சேர்த்து ஹார்ட்வேர் நாலேஜும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராமிங் நாலேஜோட சேர்த்து கொஞ்சம் ஹார்ட்வேர் நாலேஜும் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் ரோபோட் வந்து மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ரோபோட் வந்து டைப் பார்த்துட்டிங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அண்டர் வாட்டர் ரோபோட் இருக்குது, ஏரியல் ரோபோட் இருக்குது, அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா மொபைல் ஃபோன் கண்ட்ரோல் ரோபோட், இந்த மாதிரி ரோபோட்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, இன்னும் ரோபோட்டிக்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியருடைய ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா $114,000, இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா 50 lakh-20 lakh வந்து பெர் ஆனம் வந்து கொடுக்குறாங்க. நம்பர் 8, சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட். சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டோட ஜாப் ரோல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணுங்கிறத டிசைன் பண்ணுறதே வந்து இந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் தான். இந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுற டிசைனை பொறுத்து தான் கிளைண்ட் வந்து இம்ப்ரெஸ் ஆகி ஓகே இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் சைடில் இருக்கிறவங்களும் இந்த டிசைனை பார்த்தா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட்டுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் எப்படி வந்து சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறது அந்த நாலேஜ் இருக்கணும், கிளைண்ட்டை வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட்டில் எந்த மாதிரி ட்ரெண்ட் வந்து வெப்சைட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கணும். சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா $125,000 கொடுக்குறாங்க. இந்தியன் மணிக்கு 70-18 lakh வந்து பெர் ஆனம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெவலப்ஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியவங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் ஸோ அந்த சாஃப்ட்வேரை கொண்டு போய் ப்ராஜெக்ட் மேனேஜர் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் டீமில் போகும். ஸோ அந்த டெஸ்டிங் போகும்போது சில டைம்ஸ் வந்து ரன் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு பிடிக்கல, ஸோ இது மாதிரியான இது வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் வந்து ப்ரோக்ராம் வந்து மறுபடியும் ரீரைட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் டெவலப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா கோடை வந்து மறுபடியும் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது வந்து தான் டெவலப்ஸ், டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன் ரெண்டையும் ஒரே டைமில் பண்ணதான் வந்து என்ன சொல்லுவாங்க டெவலப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெவலப்ஸில் பார்த்தீங்கன்னா சீனியர் டெவலப்மெண்ட் டெவலப்ஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ அது கீழே நிறைய டெவலப்ஸ் இன்ஜினியர்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த டெவலப்ஸ் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 21 lakh பெர் ஆனம் வந்து சேலரி கொடுக்குறாங்க. இன்னும் டெவலப்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டேட்டா செக்யூரிட்டி இன்ஜினியர். ஸோ டேட்டா செக்யூரிட்டி அந்த மாதிரி சொல்லிக்கலாம், நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு சொல்லிக்கலாம், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸை வந்து செக்யூர் பண்ணுறதா அந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய டேட்டாஸ் அப்படின்னா என்ன மாதிரி டேட்டாஸ் இருக்கா, நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய நம்மளோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய நம்மளோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நம்ம பேங்கில் இருக்கக்கூடிய மணியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆன்லைனில் தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து செக்யூர் பண்ணுறதா வந்து இந்த டேட்டா செக்யூரிட்டியோட வேலை. ஸோ இதுக்கு நமக்கு என்னென்ன இது ஸ்கில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், நெட்ஒர்க்கிங் எப்படி நடக்குது, என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜும் கண்டிப்பாக இருக்கணும். டேட்டா செக்யூரிட்டி இன்ஜினியரோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 25-26 lakh பெர் ஆனம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருடைய ஸ்கில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் மூணு சைடுமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் அண்டுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவோம்னா HTML, CSS, JavaScript இந்த மாதிரியான ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். பேக் அண்ட் சைட் பார்த்துட்டிங்கன்னா லாஜிக் எழுதுறதுக்கு ஜாவா, பைத்தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் சைட் இருக்கக்கூடிய MySQL, Oracle இந்த மாதிரியான இதில் வந்து ஐடியாஸ் இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ்னா என்ன, APIs என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பற்றி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளியராக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட ஆவரேஜ் சேலரி பெர் ஆனம் பார்த்தீங்கன்னா 25 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிக் டேட்டா இன்ஜினியர். ஸோ பிக் டேட்டா இன்ஜினியரோட ஜாப் ரோல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து பிக் டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Hadoop, NoSQL, Spark இந்த மாதிரியான டூல்ஸ் தெரிஞ்சிக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜாவா ஆர் பைத்தானில் வந்து ஸ்ட்ராங்கான நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ பிக் டேட்டா இன்ஜினியரோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 22-25 lakh வந்து பெர் ஆனம். பிளாக் செயின் இன்ஜினியர்.
சோ இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம் பிளாக்செயின். சோ பிட்காயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதுக்கு பின்னாடி கூடிய மிகப்பெரிய டெக்னாலஜி பிளாக்செயின் தான். பிளாக்செயின் பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், அதை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிளாக்செயின் இன்ஜினியரோட ஆவரேஜ் சாலரி பாத்தீங்கன்னா 25-27 lakh per annum இந்தியால. கிளவுட் ஆர்கிடெக்ட், ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ கிளவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் நம்ம போட்டுக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நம்ம இன்ஸ்டாகிராம் நம்மளுடைய ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்டோர் ஆகக்கூடிய இடம் வந்து கிளவுட் அப்படின்னு சொல்லலாம். ஜிமெயில் நம்மளுடைய மெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து யூடியூப்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகக்கூடிய இடம் வந்து ஒரு கிளவுட் தான். நம்ம பேங்க்ல இருக்க மணி எல்லாமே வந்து கிளவுட்ல தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிளவுட் ஆர்கிடெக்ட் பற்றி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அமேசான் வெப் சர்வீஸ் இந்த மாதிரியான கிளவுட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நல்லா வந்து கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கிளவுட் ஆர்கிடெக்டோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 28-30 lakh பெர் ஆனம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்பர் 2, டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ டேட்டா சயின்ஸ், டேட்டா சயின்டிஸ்டோடைய ஜாப் ரோல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹோட்டல் வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம், ஸோ எந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் பீப்புள்ஸ் வந்து அதை விரும்புவாங்க, ஸோ அவங்க வந்து எந்த மாதிரியான ஃபுட்லாம் சாப்பிடுவாங்க, பக்கத்தில் எந்த மாதிரியான ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் பற்றி ட்ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணி சொல்கிறதான் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேட்டா சயின்டிஸ்டோட ரோல் வந்து இதில் மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸ்லையும் வந்து அவங்களுடைய ரோல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பீப்புள் மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொடுக்கலாம், ஸோ அதெல்லாமே வந்து இப்போ டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி சொல்கிறதா வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேட்டா சயின்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து டேட்டா எப்படி, டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா மைனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் அல்லது ஆர் ப்ரோக்ராம், ஆர்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நாலேஜ் இருக்கணும். டேட்டா சயின்டிஸ்டோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 30-35 lakh வந்து பெர் ஆனம் வந்து இந்தியாவிலே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நம்பர் 1, ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ ஹியூமனுடைய ஒரு பிரெயினை ஒரு ரோபோட்டு கொடுத்தா ரோபோட் எந்த மாதிரி சிந்திக்கும் அதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீப்பாக சொல்லணும்னா ப்ரிடிக் பண்ணுறது ஃபியூச்சரில் டெம்பரேச்சர் எந்த மாதிரி இருக்கும், மழை வருமா வராதா, புயல் அடிக்குமா அடிக்காதா, ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ப்ரிடிக் பண்ணி சொல்கிறதா வந்து ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ இப்போ வந்து மழை புயலுங்கிறது எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ப்ரிடிக் பண்ணி சொல்கிறதுனே சொல்லலாம். ஸோ ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35-40 lakh பர் ஆனம் வந்து இந்தியாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னும் ஏஎன் மிஷின் லேர்னிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடா எல்லா வீடியோவுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. ஸோ எல்லாத்தையும் பற்றி கிளியராக வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து 1 hour to 2 hour வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பற்றி கிளியராக தனித்தனியாக வந்து நாங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கோ. ஓகே, நம்ம பார்த்த லிஸ்ட் எல்லாமே வந்து ஒன்று கொண்டு டிஃப்ரெண்ட் ஆகிட்டு தான் வரும். ஸோ சில டைம் வந்து இது ஃபர்ஸ்ட் இருக்கும், இது செகண்ட் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டாப்ல கூட 10 list எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா எதுவுமே வந்து டவுன் ஆக சான்ஸே இல்லை. ஸோ இனி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு எல்லாமே வந்து நீங்கள் எந்த வந்து ஃபியூச்சர் ஆகணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே வந்து டவுன் ஆகுதுக்கான சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்ல கூட இதை தள்ளி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ப்ரொஃபஷனலை சொல்லலாம், ப்ராஜெக்ட் மேனேஜரை சொல்லலாம், ப்ராடக்ட் டெவலப் ப்ராடக்ட் மேனேஜரை சொல்லலாம், அந்த மாதிரியான லிஸ்ட்டும் வந்து ஸோ அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் எவ்வளோ செலவாகவே பரவாயில்ல உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாக்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சேலரி வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.